அன்புள்ளவானவர்களே, உங்கள் மாரராஜன் பேசுறேன். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் 2.1 வரைக்கும் பார்த்தாச்சு, இந்த எக்ஸசைஸ் 2.2 பார்ப்போம். முதல் சம்மா பாருங்க. ஃபர்ஸ்ட் சம், ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் என், 4 பவர் n கேன் எண்டு வித் டிஜிட் 6. அப்போ பாருங்களேன், இதுக்கு என்ன செய்யலாம்னா, டோன்ட் கன்ஃபியூஸ். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் 4 பவர் 1. வாட் இஸ் 4 பவர் 1? 4. வாட் இஸ் 4 ஸ்கொயர்? 16. இட் எண்ட்ஸ் வித் 6. வாட் இஸ் 4 க்யூப்? 64. இட் எண்ட்ஸ் வித் 4. வாட் இஸ் 4 பவர் 4? 256. இட்ஸ் எண்ட்ஸ் வித் 6. அப்புறம் 4, 6 அன்சோ வரிசையாக வரும் பார்த்துங்க. ஹியர் சி, வென் என் இஸ் ஆடு, அண்ட் ஆடு மீன்ஸ் 1, 3, 5 அண்ட் சோ ஆன். வாட் இஸ் 4 பவர் 1 ஈக்குவல் டு 4? இட் எண்ட்ஸ் வித் 4. 4 க்யூப் ஈக்குவல் டு 64? இட்ஸ் எண்ட்ஸ் வித் 4. 4 பவர் 5 ஈக்குவல் டு 1024? இட் ஆல்சோ எண்ட்ஸ் வித் 4. Therefore, when is odd, 4 per n ends with 4. Very good. When n is even, 4 per n ends with 6. For example, 4 square ends with 6. 4 per 4 ends with 6 and so on. Therefore, for n is odd, 4 per n ends with 4. When n is even, 4 per n ends with 6. What is asked? When 4 per n ends with 6. Therefore, answer is n is even. Second sum. If m and n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m end in 5? If m, n are natural numbers, for what values of m does 2 power n into 5 power m end in 5? Here see, for natural numbers m and n, m and n natural numbers, 2 power n is always even. Very good. What is 2 power 1? 2. 2 square 4. Whatever may be n, n natural number, whatever may be the natural number n, 2 power n is always even. Suppose you are given n is whole number, when 2 power 0 equal to 1. For n is whole number, 2 power 0 equal to 1. Here we are given n is a natural number. Therefore, 2 power n is always even. Very good. And next, 5 power n is always ends with 5 when n, m is natural number. 5 power 1, 5. 5 square, 25, ends with 5. 5 cube, 125, ends with 5. 5 power 4, 625 ends with 5. Whatever may be natural number m, 5 power m is always ending with 5. Therefore, 2 power n is always even. 2 power m is always even. 5 power m always ends with 5. Therefore, 2 power n into 5 power m always ends with 0. Do you understand? 2 power n into the epime even number. 5 power m epime ends with 5. அப்போ 5 into an even number must be ended with 0. Therefore, 2 power n into 5 power m always ends with 0. What is the question? What values of m does 2 power n into 5 power m end in 5? Therefore, for any natural number m, 2 power n into 5 power m cannot end with 5. It should end with 0. Now, we can see next two sums. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆர் GCD ஆஃப் 252,525 அண்ட் 363636. இதுக்கு வந்து பாருங்க, ஃபைவ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் த அரித்மெட்டிக். சாதாரணமாக யூ மஸ்ட் ரைட் அஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர் வச்சு எழுதணும் பார்த்துக்கங்க. 252525. இதுக்கு முதல் 5 போடலாம், அடுத்து 5 போடலாம், டைம் வேஸ்ட். நான் என்ன சொல்லிப்பீங்களேன், பார்த்தாலே தெரியுது இட் இஸ் டிவைடட் பை 25. நமக்கு சூப்பராக அம்சமாக தெரியுது. அது 25 போட்டுருங்களேன், அதை 5 ஸ்கொயர்னு போட்டுருங்களேன், என்ன வரும்? 125 சொச்சம் 0 2 போவாது, 0 1 0 1 0 1. நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கங்க. அதே போல் 2 இது 36 டிவைட் பண்ணலாம் பார்த்துக்கங்க. 36 எப்படி இங்கே வருங்களேன், இது என்ன செய்யலாம்னா, 2 போட்டு 3 போட்டு செய்யலாம் பொழுது போகாட்டியும். அண்ணா என்ன சொல்றாருன்னா, 2 square into 3 square into 10,000 another one. Which is common to here? 5 square no common, 2 square no common, 3 square no common. Which is common? 10,001 is common. Therefore, HCF equal to 10,001 or GCD equal to 10,001. You can find HCF through Euclid
division lemma. You can find through Euclid division lemma. அப்படியும் போடலாம் பார்த்துக்கங்க. என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணி போடுங்க இல்லை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி போடலாம் பார்த்துக்கங்க. இது ஈஸியஸ்ட் மெத்தட். அடுத்து பாருங்களேன், இஃப் 13,824 ஈக்குவல் டு 2 பவர் a இன்டு 3 பவர் b, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஹியர் இஸ் ஏ, ஹியர் இஸ் பி. அப்படியே பாத்துறாதீங்க. வி மஸ்ட் ஃபைண்ட் வாட் இஸ் ஏ, வாட் இஸ் பி. என்ன பண்ண போறோம் பாருங்களேன், சாதாரணமா டிவைட் பண்ணுவீங்க. 2 பவர் a இருக்கு, 3 பவர் b. அப்போ 2 ஆல் டிவைட் பண்ணீங்கல்ல, முதல் 2 ஆல் அப்படி போடுவீங்க, அப்படி வந்துடும். அடுத்து 2 ஆல் போட இப்படி வந்துடும், 2 2 போட அப்படியே வருவீங்க. அப்புறம் 3 3 3 போட்டுருவீங்க. அப்ப என்ன வருதுன்னா, 2 power 1 2 3 4 5 6 7 8 9 2 power 9 into 3 power 1 2 3 3 cube therefore compare with this and this 2 power a into 3 power b equal to 2 power 9 into 3 cube therefore drawing twang a equal to 9 dang dang b equal to 3 this is one way but we are matured people. நம்ம எப்படி போடலாம் பாருங்களேன், இது இப்படி பாக்குறீங்க, நல்லா யோசிச்சீங்கப்பா. லாஸ்ட் டிஜிட் 2 ஆல் டிவைட் பண்ணா இட் மஸ்ட் பி டிவைடட் பை 2. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 4 ஆல் டிவைட் பண்ணா இந்த நம்பர் 4 ஆல் டிவைட் ஆகும். அதே போல லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8 ஆல் டிவைட் ஆனா அந்த நம்பர், இந்த நம்பர் சுட் பி டிவிசிபிள் பை 8. இங்க பாருங்களேன், கடைசி 3 நம்பர் பாருங்க, 8 2 4. அப்ப இது 8 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும் பாத்தீங்க. அப்ப 8 போடலாம், தப்பு இல்ல. யாராவது பிரைம் நம்பர் மட்டும் தான் போடணும்னா பிரைம் நம்பர் மட்டும் தான் போடணும். பட் 6 னு வந்தா 2 இன்டு 3 போடலாம். அந்த இடத்துல இப்ப 8 வரல, 2 கியூப் போட்டுக்கலாம். நமக்கு டைம் சேவ் ஆகும் பாத்தீங்க, டைம் அப்படியே வரும் பாருங்களேன். 2 cube 8, அப்ப நான் 1 8 is 8, சொச்சம் 5 7 8 56, அப்புறம் 2, அப்புறம் நான் 2 8 16, அப்புறம் இப்படி வரும் பாத்தீங்க. இதையும் பாக்குறீங்களே, 7 2 8, ஆஹா, இட் இஸ் ஆல்சோ டிவிசிபிள் பை 8. அப்புறம் 3 பர் 2 கியூப் போடுங்க, அப்படியே போடுங்க, அப்படி இப்படி 2 1 6 வரும் பாத்துக்கு. இதுவும் எதால் டிவைட் ஆகும்? 8 ஆல் டிவைட் ஆகும் பாத்துக்கீங்க. இங்கேயும் 2 கியூப் போடுங்க, அப்ப நான் 2 8 are 16, சொச்சம் 5 56, 7 8 are 56, அப்ப 37 27. இது 3 கியூப் போடலாமா? அப்ப 3 கியூப் போட்டா 1. இப்ப இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் என்னலாம், 2 cube into 2 cube into 2 cube into 3 cube. அந்த 2 cube 2 cube 2 cube தான் 2 power 9 into 3 cube. கம்பேர் திஸ் அண்ட் திஸ், அவ 2 power 9 into 2 cube equal to 2 power a into 3 power 6, therefore a equal to 9 and b equal to 3. a equal to 9, b equal to 3, therefore sum is over. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.